வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ராமநாமம் பற்றிய அறிந்திராத தகவல்கள். ராமநாமம் மிகவும் சிறந்தது என்பதற்கு பாராட்டாக வியாச மகாபாரதத்தில் ஸ்ரீ பீஷ்மர் மரண அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் தருமரும் காண வந்திருந்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனை பீஷ்மர் கண்டு எல்லையில்லாத ஆனந்தத்தில் 1000 நாராயண விஷ்ணு நாமங்களை சொல்லி தோத்திரம் செய்தார். அந்த விஷ்ணு சரஸ்கர நாமத்தில் வரும் பல ஸ்ருதியான சிவன் பார்வதிக்கு சொல்வது போல ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதில் 1000 விஷ்ணு நாமங்களை உன்னால் சொல்ல முடியாமல் போனாலும் அதில் வரும் இந்த ராமா என்ற நாமத்தை மட்டும் ஜெபித்தாலே போதும், அவனோ 1000 விஷ்ணு நாமங்கள் சொன்ன பலனை அடைகிறான் என்று கூறுவதால் இந்த ராமநாமம் மகிமை பெற்றது. அப்படி சிவபெருமானே வாக்குறுதி அளிப்பதால் அந்த ராம ராமா இன்னும் சிறப்புடையதாகிறது. ராமாயணத்தில் ஒரு சம்பவத்தின் நிகழ்ச்சியால் ராம மந்திர மகிமையை உணரலாம். ஹனுமன் ஸ்ரீராமரின் சிறந்த பக்தர், சதா ராமநாமம் சொல்லும் மகா வியாக்கர பண்டிதர், சிரஞ்சீவியான வாயுபுத்திரன், ராமனின் அடிமையான சேவகன். ராமநாமமே அவருடைய உயிர்மூச்சு. ராமநாமம் ராமபாணத்தை விட சிறந்தது என்றும் நிரூபித்தார். அப்படி பராக்கிரமசாலியான ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஒரு சமயம் ஒரு அரசனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவனை எந்த சக்தியிடம் இருந்தும் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதியும் அளித்தார். ராமபிரானே அந்த அரசனை ஆஞ்சநேயரிடம் இருந்து மீட்க யுத்தம் மேற்கொண்டார். அதுதான் ராம ஆஞ்சநேய யுத்தமாக உருவெடுத்தது. ஆஞ்சநேயரோ தன்னுடைய வாளை சுருட்டியுள்ள கோட்டைக்குள்ளே அந்த அரசனை பத்திரப்படுத்தி அந்த வாளின் அரியணையில் அமர்ந்து ராம ராமா என்று தியானம் செய்து கொண்டிருந்தார். ராமபாணங்களோ எகிரின. ஆனால் அவை ஆஞ்சநேயரை ஒன்றுமே செய்யாமல் அவர் மீது பூமாலையாக விழுந்தன. ராமரே முன்னின்று போர் நடத்தியும் ராமநாம ஜபம் செய்த ஆஞ்சநேயர்தான் வெற்றியடைந்தார். அதை ராமரே ஒப்பும் கொள்கிறார். அந்த ராம மந்திரம்தான் தாரக மந்திரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னொரு உபக்கதையும் உண்டு. ராமாயணத்தில் விபீஷணனின் புஷ்பக விமானத்தில் அயோத்தி மாநகருக்கு வந்து ராமரின் பட்டாபிஷேகம் கண்டு எல்லாவற்றையும் கண்டு ஆனந்தித்து இலங்கைக்கு செல்லும் வேளையில் விபீஷணனிடம் அயோத்தியின் நண்பர் ஒருவர் தனக்கு இலங்கையை சுற்றி பார்த்திட ஆசை உள்ளது என்று சொன்னதால் புஷ்பக விமானத்தில் அவனையும் அழைத்து கொண்டு இலங்கைக்கு சென்றார். அரசரின் விருந்தினராக பல நாள் இலங்கையில் தங்கி எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்த பின்பு அயோத்திக்கு செல்ல ஆசைப்பட்டார் அந்த அரசன். உடனே அவரோ, நான் எவ்வாறு கடல் கடந்து போக முடியும் என்று விபீஷணனிடம் வினவ, அதற்கு விபீஷணனோ, ஒரு மகா மந்திரத்தை ஓலையில் உன்னுடைய அரைக்கட்சத்தில் கட்டிவிடுகிறேன், அது உன்னை கடலின் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி மகா மந்திரம் எழுதிய ஓலையை அவருடைய அரைக்கட்சையில் கட்டிவிட்டார். எந்த காரணம் கொண்டும் அந்த ஓலையை வழியில் எடுத்து பிரித்து படிக்காமல் கரையை சேரவும், கரை சேர்ந்ததும் கடலில் அந்த ஓலையை எரிந்துவிடவும் என்று சொன்னார். அப்படி பிரித்து படித்தால் வழியிலேயே கடலில் மூழ்கிவிடுவாய் என்றும் கூறினார். அவன் புறப்படும் சமயமும் வந்தது. அந்த மந்திர ஓலையை நன்கு முடிந்து கொண்டான். கடற்கரையை அடைந்தார். ஒவ்வொரு அடியாக கடலில் அடியெடுத்து வைத்தார். அவர் தரையில் நடப்பது போலவே உணர்ந்தார். பின்பு வேகமாகவும் ஓட்டமாகவும் நடந்து முன்னேறினார். பழகாத தூரங்கள் கடந்து இயற்கையும் கடல்வாழ் ஜந்துக்களையும் ரசித்து கொண்டே நடந்தும் சென்றார். எப்படிப்பட்ட மகா மந்திரம் இந்த ஓலைச்சுவடியில் உள்ளது! அது என்னை இந்த மகா சமுத்திரத்தையே கடக்க வைத்து விட்டதே! உண்மையிலேயே இது ஒரு மகா மந்திரம்தான். அதனுடைய மகிமையும் பெரியதுதான் என்று வியந்து போனார். தூரத்தில் கரையோ தெரிய ஆரம்பித்தது. இன்னும் சிலகாத தூரமே தானிருக்கிறது. நான் மந்திர ஓலையால் இந்த மாகடலையும் கடந்து விட்டேனே. அவனுக்குள் ஒரு ஆர்வமோ எழுந்தது. இந்த மகா மந்திரம் என்னவாக இருக்கும்? அப்படிப்பட்ட மகிமையுள்ள மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று ஏற்பட்ட ஆவல் உந்துதலால் அந்த ஓலையை எடுத்து பிரித்து உறக்கவே படித்தான். அதில் ராம் ராம் என்று பலமுறை எழுதியிருப்பதை கண்டான். ஆச்சரியத்துடன், ஓ, இவ்வளவுதானா? இந்த ராம மந்திரம்தான் எனக்கே தெரியுமே, இதில் ரகசியம் என்ன என்று நினைப்பதற்குள் அவனோ தண்ணீரில் மூழ்கினான். அந்த மந்திர ஓலை கையிலே இருந்ததால் நீந்தி கரை சேர்ந்தான் என்பதுதான் அதன் சுவாரஸ்யம்.
அதன் சாராம்சம் ராம என்ற நாம மகிமைதான் காரணம். அதுதான் தாரக மந்திரமும் ஆகும். தியாகராஜ சுவாமிகள் தெலுங்கில் பல கீர்த்தனைகள் எழுதி இசை உலகிற்கே பெருமை சேர்த்தவர். ராமருடைய கதை சம்பவங்களை வைத்தே பல பாடல்களையும் புனைந்துள்ளார். ராமரையும் ராமநாமத்தையும் சிறப்பித்து பல பாடல்கள் தானே ரசித்து பாடியும் இருக்கிறார். அவர் தன்னுடைய கீர்த்தனையில் ராமா என்பது மகா மந்திரம், அந்த மந்திரம் சைவ ஆகமத்திற்கும் வைஷ்ணவ ஆகமத்திற்கும் உரியது, இரண்டும் கலந்த சேர்க்கைதான் ராம மந்திரம் என்று விளக்குகிறார். அவர் ராமநாமத்தை 90 கோடி வரை ஜபம் செய்தவராம். ராமபிரானையே தரிசனம் செய்த மகா புண்ணியவான் அவர். விஷ்ணுவும் சிவமும் கலந்த கலவைதான் ராம மந்திரம் என்று சொல்லுகிறார். ஓம் நமோ நாராயணா என்று அஷ்டாச்சரத்திலிருந்து ரா என்ற சப்தத்தையும், ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாச்சரத்திலிருந்த மா என்ற சப்தத்தையும் வேறுபடுத்திவிட்டால் நாயநாயா என்றும் நசிவாயா என்றும் மாறுபடும். அப்பொழுது அதனுடைய அர்த்தமே அனார்த்தனமாக ஆகிறது. அப்படியானால் இந்த இரண்டு நாமங்களுக்கும் ஆன ஜீவனானது ராவும் மாவும் தான். அந்த இரு ஜீவன்களையும் ஒன்று சேர்த்தால் வருவதுதான் ராம மந்திரம். இந்த சப்த ஒளியால் அந்த மந்திரம் மகா மந்திரம் என்ற பெருமை உடையதாக ஆகிறது. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இருசாரருக்குமே இந்த மந்திரமோ பொதுவாகிறது என்பதால் தான் இதுவே தாரக மந்திரமாகும். தாரகம் என்றால் சம்சாரமான சாகரத்தை கடக்க வல்லது என்பதாகிறது. அதாவது நம்மை கரையேற்றும் அல்லது கரை சேர்க்கும் மந்திரம்தான் ராம மந்திரம். ராம மந்திரம் முக்தி மோட்சம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறது. ஒருவர் இறக்கும் தருவாயில் அவருடைய காதுகளில் ராம ராம என்று ஓதுவார்கள். அவருக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்று காசியில் இன்னும் இதை நடைமுறையாக செயல்படுத்துகிறார்கள். காசி விஸ்வநாதரே ராம மந்திரம் உச்சாரணம் செய்வதாக ஐதீகமும் சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு செல்ல குரங்குகளால் சேது பந்தனமான பாதை அமைக்கையில் குரங்குகள் எல்லாம் மலைகளையும் பெரிய பாறைகளையும் கடலில் போடும் பொழுது ஹேராம் ஹேராம் என்று சொல்லித்தான் போட்டார்களாம். ராமனே கூட இருக்கையில் அங்கு ராமநாமம்தான் துணையாகிறது. அந்த பாறைகள் மலைகள் எல்லாம் கடலிலே மிதந்து பாதையாக ஆகியது. ராமன் என்பது தெய்வீகமான பெயர். அது ஆன்மீகமானதும் பரிசுத்தமானதும் உயர்வானதுமான பெயராகும். வசிஷ்ட மகரிஷி எப்பொழுதும் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதால்தான் ராமருக்கே அந்த பெயரை சூட்டினாராம். அதுபோலதான் ராமநாமமும் தெய்வீகமும் ஆன்மீகமும் புனிதமும் உடைய பரிசுத்த தாரக மந்திரம். மந்திரம் என்றாலே மகத்தான சொல்லுடையது. அக்ஷரங்களின் ஒளி அலைகளின் கூட்டுதான் மந்திரம். அந்த மந்திரமான சொல்லை நாமோ உச்சாரணம் செய்யும் பொழுது நம்மை சுற்றி ஒளி அலைகளோ வட்டமிட்டு கவசமாக நம்மை பாதுகாப்பதால் அதனை மணிமந்திர ஔஷதம் என்கிறார்கள். ராம மந்திரம் ராம கவசமாக நம்மை சுற்றி காவல் புரிவதால் தான் இதை ராம பஜே சியாமலம், அதாவது ராமா என்று பூஜித்தால் மங்களம் உண்டாகும் என்பதுதான் வாக்கு. நம் உடலில் 7 குண்டலினி சக்திகள் இருப்பதாக யோக சாஸ்திரமோ சொல்கிறது. 6 ஆதாரங்களிலும் சகஸ்ராரம் என்பதிலும் ஆக 7 சக்கரங்களில் திரிந்து கொண்டு அந்தந்த ஜீவன்களில் ஆயுள் பிராமணத்தை கட்டி கொண்டு வருகிறது. அதில் ரா என்பது மூலாதார குண்டலினியும் மா என்பது சகஸ்ரார குண்டலினியும், அதாவது முதலாவதும் கடைசியுமான குண்டலினிகளின் அக்ஷாரம் ஆவதால் ராவும் மாவும் ஆதியும் அந்தத்தையும் குறிப்பிடுவது போல அமையப்பட்டதிலிருந்து இந்த 2 எழுத்துக்களின் வல்லமையும் வலிமையும் புரியும். ஆதலால் அதுவே சக்தியுள்ள மூலாதார தாரக மந்திரமாகும். ராம மந்திரத்தின் முக்கியமே இந்த மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நேரம் காலம் பாராமல் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மனதார சொல்லக்கூடிய மகா மந்திரம் இது ஒன்றுதான் என்பதுதான். மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் காலநேர கோட்பாடுகள், அனுஷ்டானம், ஆச்சாரம், உபதேசம், குருமுகமாக அறிதல் ஆகியவன எல்லாம் வேண்டும். ஆனால் இந்த ராம மந்திரத்திற்கு இவை ஒன்றுமே தேவையில்லை. மனமோ லயித்து மனமொன்றி ஏக வசனமாக சொல்லக்கூடிய மகா மந்திரம் ராம மந்திரமே. இதனை சாத்வீகர்களும் சகுன குணமுடையோரும் நிர்குண உபவாசிகளும் தியானம் செய்யும் மந்திரம், இரண்டெழுத்தான ஜீவனான மந்திரம்,
ஜீவாத்மாவான நம்முடைய இருதயத்தில் புகுந்து பரமாத்மாவுடன் ராம மந்திரத்தால் ஐக்கியமாவதுதான் தாத்பரியம். ராமநாமம் முக்தியை கொடுக்கும். மற்றதான யோகம், ஞானம், கர்மம், தியானம் ஆகிய ஒன்றுமே இல்லாமல் வெறும் ராம என்ற அக்ஷரத்தை ஆவார்த்தையாய் சொன்னால் அவன் அமர உலகமும் எய்துவான் என்பதுதான் பிரமாணம். ராமநாமம் சொல்லப்படும் இடமெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் என்பதுதான் ஐதீகம். சாஸ்திரம் படிக்காத போதும், வேதங்கள் தெரிந்திருக்காத போதும், மந்திர உபதேசங்கள் அறிந்திருக்காத போதும் இந்த ராமநாமத்தை பாராயணம் செய்தாலே போதும். அவனுக்கோ சகல சௌபாகியங்களும் சௌகரியங்களும் அடைந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்திடுவான் என்பதுதான் கண்கூடு. அந்த ராமநாமமே நமக்கு சுபிட்சம் தரும் என்பதுதான் வேதவாக்கு. இவ்வாறு எளிமையான, இனிமையான, இலகுவான ராம மந்திரம் வாழ்வை கடைத்தேற்ற இருக்கையில் நாம் அதை அனுசரித்து கடைபிடித்து வாழ்வில் வெற்றியடைவோம் ஆக. அதனால்தான் வாழ்க்கை நடைமுறையில் ராமநாமத்தை தினமும் எழுதுவதும், ஆஞ்சநேயரின் பாதங்களில் சமர்ப்பிப்பதும், மாலையாக போடுவதும், கோடி நாமங்கள் எழுதுவதும் இன்றும் நடைமுறையாக இருப்பதிலிருந்தே ராமநாம மந்திர மகிமையோ புரியும். இனநேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ராமநாம மகிமை எவ்வளவு சிறப்பானதென்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.